சென்னையின் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக முக்கிய பகுதிகளில் மேம்பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ரயில்வே துறையினரால் பராமரிக்கப்படும் வடசென்னை பெரம்பூர் லோகோ மேம்பாலம் அயனாவரம் குளத்தூர் பகுதிகளை இணைக்கும் முக்கிய இணைப்பாக விளங்கி வருகிறது. இந்த பாலம் மிகவும் குறுகலாக அமைந்துள்ளதால் வாகன நெரிசல் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க மேம்பாலத்தை ஒட்டி ஒரு கூடுதல் மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதை சென்னை மாநகர மேயர் பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்தினார். ரயில்வே துறையினரால் பராமரிக்கப்படும் லோகோவக்ஸ் மேம்பாலம் மிகவும் பழமையானதாகும். இந்த மேம்பாலம் ஒரு வழி பாதையாக இருந்ததினால் வடசென்னை மக்களின் போக்குவரத்து நெரிசலுக்கு விடை கொடுக்கிற வகையில் இங்கே ஒரு புதிய மேம்பாலம் ஒன்று கட்டும் பணி கடந்த ஆகஸ்ட் திங்களில் தொடங்கி வைக்கப்பட்டது. வடசென்னை மக்களின் குறிப்பாக அயனாவரம், மாதவரம், கொளத்தூர், திருவிக்காநகர், செம்பியம், மாதவரம் போன்ற புழல் அகரம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருக்கிற மக்கள், சென்னையின் புறநகரில் இருப்பவர்கள் சென்னையோடு தொடர்பு கொள்வதற்கும், வடசென்னையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் புறநகர் பகுதிகளுக்கு செல்வதற்குமான ஒரு மிக சிறந்த மேம்பாலமாகும். இது வருகிற ஜூலை திங்கள் இறுதியில் இந்த பணிகள் முடிவுற்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இந்த மேம்பாலம் 508 மீட்டர் நீளமும் 6.3 மீட்டர் அகலமும் கொண்டது. கான்கிரீட் அடித்தளத்தின் மீது காம்போசிட் கர்டர் எனப்படும் இரும்பு மற்றும் கான்கிரீட் மேல்தளத்தை கொண்டது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணி தற்போது கடைக்கால்கள் மற்றும் தூண்கள் அமைக்கப்பட்டு மேல்தளம் மற்றும் சாய்வு அமைக்கும் பணி நடந்து வருகிறது. வரும் ஜூலை மாதம் பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.